வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக கடந்த வருஷம் அமெரிக்காவுக்கு போயிருந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்க யாதும் ஊரே அப்படிங்கிற ஒரு முயற்சியை தொடங்கி வச்சாரு. இந்த முயற்சியோட தொடர்ச்சியா இப்ப உலக தமிழர்கள் பல்வேறு தரப்பிலிருந்து தமிழகத்துல முதலீடு செய்ய வழிவகை செய்யும் வகையில விர்ச்சுவல் என்கிளேவ் மூலியமா கருத்தரங்க கூட்டம் நடைபெற இருக்கு. உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த புதிய திட்டத்துக்கு பலரும் இப்ப பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவில உள்ள சிலிகான் பல்கலைக்கழகத்துல உள்ள தமிழர்களையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 38 நாடுகளை சேர்ந்த தமிழர்களையும் 3 நாட்களுக்கு விர்ச்சுவல் என்கிளேவ் மூலியமா இணைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட யாதும் ஊரே குளோபல் என்கிளேவ் திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசாங்கம் திட்டமிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் அக்டோபர் 29 தேதியான நாளையிலிருந்து துவங்க இருக்கு. 3 நாட்கள் ஆன்லைன்ல நடைபெற இருக்க இந்த யாதும் ஊரே மாநாட்டுல 38 நாடுகள்ல உள்ள 300 தமிழ் சங்கங்கள்ல இருந்து 10,000 தொழில் வல்லுநர்கள் கலந்துக்க இருக்காங்க. வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழ் தொழில் அதிபர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடு தான் இது. இது மூலியமா தமிழ்நாட்டுல பொருளாதாரம் வளர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாநாட்டுல 3D கண்காட்சி மூலியமா நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு புதிய தொழில் திட்டம் துவங்கவும் முதலீட்டாளர்கள் தொழில் துவங்குறதுக்கு வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு தென்னிந்திய வர்த்தக சபை தலைவர் RM அருண் தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசாங்கமும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சங்கமும் இணைஞ்சு இந்த கருத்தரங்க கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்லைன் கூட்டத்துல தொழில் முனைவர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சேவை வழங்குறவங்க, உற்பத்தியாளர்கள், மாணவர்கள், கல்வி அரசாங்கத்துறையை சேர்ந்தவங்கன்னு பலரும் பங்கேற்க இருக்காங்க. இந்த யாதும் ஊரே ஆன்லைன் மாநாட்டுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்தவங்களோட கூட்டணிய மறுவரையறை செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல உள்ள தமிழ் சகோதரத்துவத்தோட உணர்வை கொண்டாடுறதுக்கான ஒரு முயற்சி. இந்த உலகளாவிய கொண்டாட்டத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஒரே கொடையின் கீழே ஒன்றிணைக்கும் ஒரு சர்வதேச எக்ஸ்போ உட்பட பல நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலியமா கலை, இலக்கியம், வணிகம்னு பல விஷயங்களும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு கருதப்படுது. இதனால தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த யாதும் ஊரே திட்டத்துக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.